रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदा कजभट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकान् यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् तिरुवणिदिनाडिन्रुम् तेन्कुरुहूरिन्रुम् अरुविनियवन्पुरुणलिन्रुम् அருமறைகள் அந்தாதிசெய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குரு ஊர் வேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாரும் ஏதும் குறிவிலேன் இந்த சடவோகன் பாதங்கள் யாமுடையபற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராது உள்ளம் பெறா வான் திகழும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் முறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமான் சன்மிக்க விரைநிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவேறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாதமுனீந்திர வம்சயதிராட் அத்தீந்துதற்றேரித ஸ்ரீமச்சீகுருகேசகிருத்தஜட்ஜித்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்தசாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தரக்கொண்மனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சகசிரசியகாஷியகாரம் சதாதினாவானமஹம் பிரபத்யே. எம்பெருமானை பிரிந்த நிலையிலே சுவாமி நம்மாழ்வார் நாயிகா பாவத்திலே இருக்கும் பொழுது அந்த பிரிவு துக்கத்தை குறைத்து கொள்ள வேணும் என்பதாக பார்க்கிறார். பொதுவாக இஷ்டமான வஸ்துவை நாம பிரிய நேரிட்டுதுன்னா அந்த பிரிவை குறைப்பதற்கு என்ன வழி அப்படின்னு தான் பார்ப்போம். ஆனால் அங்கே அந்த பிரிவை பிரிவு துக்கத்தை அதிகமாக்குவதற்கான ஒரு சாமக்ரிகள் எல்லாம் இருந்ததுன்னா அப்போ மேலும் மேலும் துக்கம் அதிகமாகி ரொம்ப பிதற்றக்கூடிய நிலையெல்லாம் வந்துவிடும். அதனால லோகத்தில் கூட நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால் ஒருத்தர் பிரிவு துக்கத்தில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதை மறக்கும்படியான இடத்துக்கு போய்விடணும் மாறிவிடணும் அப்படின்னு தான் சொல்லுவான். இங்கே இருக்காத, இங்கே இருந்தேனா உனக்கு அந்த பழைய நிலையும் வந்துன்னு இருக்கும், நீ வேற எங்கேயாவது போ அப்படின்னு. அது மாதிரி தான் உலகத்தில் பார்க்கணும். ஆனால் இப்போ இந்த இடத்துல ஸ்ரீமத் ராமாயணத்தில் பெருமாள் ராமன் சொல்கிறார், சீதாதேவியை பிரிந்து துக்கத்தில் இருக்கவர் அதை மறந்து இருக்கலான்னா மறந்து இருக்க முடியல. ஏன்னா அந்த ரிஷிமுகத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குயில்கள் மயில்கள் மான்கள் அதுக்கப்புறம் மரம் செடிகள் இது எல்லாமே சீதாதேவியனுடைய நினைவை கொடுக்குறது, அதனால் அவர் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு வரும். அந்த மாதிரியாக இப்போ இந்த இடத்துல கண்ணனை பிரிந்து இருக்கக்கூடிய இந்த பராங்குஷ நாயகியானவர் கண்ணனை மறந்திருந்தால் ஓரளவு பிரிவு துக்கத்தை தாங்கலாம் அப்படின்னுங்கிறதுக்காக தோட்டத்துக்கு வர்றார். ஆனால் தோட்டத்தில் இருக்கக்கூடிய குயில்கள் கிளிகள் இது எல்லாமே கண்ணன் நாமத்தையே சொல்லி கொண்டிருக்கின்றன, அதனால அவருக்கு பிரிவு துக்கம் அதிகமாகி அவர் வந்து இந்த பாசுரங்களை பாடுறார் இன்னுயிர் சேவலம் என்பதாக ஆரம்பித்து. இதனால எம்பெருமான் வந்து தன்னுடைய குணங்களை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பான் பக்தர்களுக்கு அப்படின்னு எம்பெருமானுடைய ஒரு குணமானது இங்கே தெரிகிறது. அதுல முதல்ல ஆரம்பத்துலாம் அந்த உத்தியானத்துல தோட்டத்துல இருக்கக்கூடிய சில பட்சிகள் குயில்ல இருந்து ஆரம்பிச்சார், குயில்கள் மயில்கள் முதலான பட்சிகளை எல்லாம் பார்த்து பூவைகள் முதலான பட்சிகள் எல்லாம் பார்த்து சொன்னார். அதுக்கப்புறம் இந்த நாயகியே வளர்த்த பட்சிகள் நன்கண்ணினான் வளர்த்த சிறுகிளி பெய்தலே இங்குரல் நீ மிழற்றேல் அப்படின்னு, நான் வளர்த்த சிறுகிளியே நீ வந்து இந்த மாதிரியாக
கண்ணனுடைய நாமத்தை சொன்னால் எனக்கு இன்னும் பிரிவு துக்கம் அதிகமாகிறது, நீ சொல்லாதே அப்படி எல்லாம் சொல்ற. அந்த மாதிரி ரீதியில இப்ப எட்டாவது பாசுரம் பார்க்கணும். இந்த குயிலை பத்தி, குயில் பைதல்கள் அப்படின்னு குயிலை பத்தி தான பாசுரம். இதுல இந்த நாயகியே வளர்த்த குயில் அது. ஏன்னா குயில் ஏற்கனவே வந்திருக்கு முதல் பாசுரத்திலேயே, இன்னுயிர் சேவலும் நீரும் கூவிக்கொண்டு இங்கத்தனை என்னுயிர் நோவமிழற்றேன் மின் குயிர் பேடைகள் அப்படின்னு குயிர் பேடைகள்னு முதலே வந்திருக்கு முதல் பாசுரத்திலேயே. இங்க மறுபடியும் குயில்னு சொல்றார். ஏன் சொல்றார் அப்படின்னு கேட்டான்னா, இவர் வளர்த்த குயிலாம் ஆழ்வார், அவர் வளர்த்த குயிலே இப்ப அவருக்கு எதிராக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கண்ணன் நாமத்தை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கேட்காமல் கண்ணன் நாமத்தையே சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால ஆழ்வாருக்கு இன்னும் துக்கம் அதிகமாகி கொண்டிருக்கு. அப்போ அந்த குயிலை பார்த்து பாடுகிற பாட்டுக்கு, உயிர்கது காலன் என்று உமையான் இறந்தேர்க்கு நீர் குயிர் பைதல்கள் கண்ணன் நாமமே குழறிக்கொன்றீர் தயிர்பழம் சோற்றொடு பால் அடிசிலும் தந்து சொல் பயிற்று எனல் வளமூட்டினீர் பண்புடையீரே. குயிர் பைதல்கள் குயில் குஞ்சுகளே, கண்ணன் நாமமே குழறி கொன்றீர், கண்ணன் நாமத்தையே சொல்லி சொல்லி என்னை கொல்லுகிறீர்கள் நீங்கள். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என்னுடைய உயிர்க்கு அது காலன், என் உயிர்க்கு யமன், கண்ணன் நாமத்தை சொன்னால் என் உயிர் முடிந்துவிடும், ஏன்னா அவ்வளோ துக்கத்துல நான் இருந்துருக்கேன், அதனால நீங்கள் தயவு பண்ணி கண்ணன் நாமத்தை சொல்ல வேண்டாம் என்று உம்மை நான் இறந்தேன், உங்களை நான் யாசித்தேன். ஆனா யாசித்த எனக்கு நீங்கள் செய்தது என்ன கேட்டா, மீண்டும் மீண்டும் அந்த கண்ணன் நாமத்தையே குழறி என்னை கொன்று கொண்டிருக்கிறீர்கள், கண்ணன் நாமத்தை சொல்லி சொல்லி சொல்லியே என்னை சாவடிக்கிறீர்கள். நன்னா இருக்கு உங்களுடைய சுபாவம், ஏன்னா உங்களை எப்படியெல்லாம் வளர்த்தேன், தயிர் பழம் சோற்றோடு நல்ல தயிர், அதுக்கப்புறம் பழம் சோறு அப்படின்னு பழையது சாதம், அதுல தயிரை குத்தி வளர்த்தேன், பால் அடிசில் அப்படின்னு பாலும் அடிசிலும் குத்தி வளர்த்தேன், இப்படியெல்லாம் வளர்த்து சொல் பயிற்றிய உங்களுக்கு சொல்லி வச்சேன், கண்ணன் நாமத்தை எல்லாம் நான் சொல்லி வச்சேன், எனக்கு நீங்கள் காட்டுகிற நன்றி இதுதான், பண்புடையீரே நீங்கள் ரொம்ப பண்புடையவர், ரொம்பதான் நல்லவர்கள் பொங்கல், நல்வளம் ஊட்டினீர் எனக்கு வந்து, நீங்கள்லாம் ரொம்ப நன்னா நல்ல விஷயத்தை கொடுத்தவங்க, உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு உங்களை வளர்த்து பால் அதுக்கப்புறம் வந்து தயிர் எல்லாம் கொடுத்து உங்களை வளர்த்ததுக்காக நீங்கள் எனக்கு நன்னா வளம் ஊட்டினீர்கள், எனக்கு நன்னா என்ன செய்யணுமோ அதெல்லாம் நன்னா செஞ்சு என்னை வளம் ஊட்டினீர்கள் அப்படின்னா, எனக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்தோங்க, ஏன்னா துக்க அனுபவத்தை தான் கொடுக்குறோங்க, அதையே விபரீதமாக சொல்றேன், எனக்கு நல்ல துக்க அனுபவத்தை கொடுத்தோங்க, நீங்களாம் ரொம்ப நல்லவர்கள், ரொம்ப பண்புடையீர் நீங்கள்லாம் அப்படின்னு குயில் பைதைகளை நிந்தை செய்யற மாதிரி இருக்கு. குயில்களை இன்னாதாகிறாள் அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார், குயில்களை வெறுக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அதாவது இவ என்ன சொல்லியிருக்காள் குயில்கிட்ட, அந்த குயிலை வளர்த்தது இந்த நாச்சியார் தான், அதை வளர்க்கும்போது ரொம்ப அழகா வளர்த்திருக்காராம், தயிர்பழம் சோற்றோடு பால் அடிசிலும் தந்து சொல் பயிற்றிய அப்படின்னு, நல்ல பழஞ்சோறு தயிர் அதை கொடுப்பார், மாதிரி அக்கார வடிசில் மாதிரி பால் அடிசில் பால்லயே அடிசில் பண்ணி பால் சோறு அதை கொடுப்பார். இதெல்லாம் தானே குயிலுக்கு பிரதானமான ஆகாரம், அப்போ இதையெல்லாம் கொடுத்து நான் வளர்த்திருக்கேன் அப்படின்னு, அதுவும் எந்தெந்த வேலையில எப்படி இப்படி கொடுக்கணும் அப்படின்னு, பழஞ்சோறு காத்தால கொடுக்கணும், அதுக்கப்புறம் பால் கவால் அடிசில் அப்படிங்கிறது சாயங்காலம் கொடுக்கணும், இப்படிலாம் கணக்கு வச்சுண்டு ஒரு குழந்தைக்கு அம்மா எப்படி சாகாரம் ஊற்றாலோ அந்த மாதிரி உங்களை எல்லாம் நான் வளர்த்தேனே, அது மட்டும் இல்லாமல் வளர்த்து சொல் பயிற்றிய உங்களை பேச வச்சதே நான் தானே, கண்ணன் நாமத்தையெல்லாம் சொல்ல சொன்னதே அதெல்லாம் பயிற்று வைத்தேன், அபியாசம் பண்ணி வைத்தேனே, திருப்பி திருப்பி சொல்ல சொல்லி சொல்ல சொல்லி உங்களுக்கு அபியாசம் பண்ணி வைத்தேனே, நீங்கள் பதிலுக்கு நல்வளம் ஓட்டினீர், ரொம்ப நன்னா எனக்கு உபகாரம் பண்ணியிருக்கோங்கோ, ரொம்ப நன்னா எனக்கு உபகாரமான அனுபவம் கொடுத்துருக்கோங்கோ, என்ன உபகாரம்னா கண்ணன் நாமமே குழறி கொன்றீர், என்ன கொண்டு இருக்கோங்க, பண்புடையீரே ரொம்ப நல்லவர்கள் தான் நீங்கள் போங்க, ஏன்னா உங்ககிட்ட நான் கேட்ட விஷயம் என்னன்னா உயிருக்கு அது காலன், அது அதுனா அந்த கண்ணன் நாமம் இருக்கேன் அது என் உயிருக்கு யமன், அது அதை சொல்ல வேண்டாம் நான் கேட்டிருந்தேன், உயிர்க்கது காலன் என்று உம்மை யான் இறந்தேற்கு உம்மை நான் இப்படி யாச்சனம் செய்தேன், கண்ணன் நாமம் சொன்னால் எனக்கு துக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்லல,
கண்ணனுடைய அவன் சொன்னா எனக்கு துக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்லல, என்ன கொன்னுடும் சொல்லிருக்கேன், என் உயிருக்கு அது காலன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த அளவு வெறும் துக்கம் கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் என்னை சம்ஹாரம் பண்ணி தான் விடும் இந்த கண்ணன் நாமம் அப்படின்னு உங்ககிட்ட போய் நான் சொன்னேனே, உங்களை வளர்த்த நான் சொன்ன காரியத்தை நீங்க செய்யணும் இல்லையோ? செய்யல. நான் என்ன உங்களை கட்டளை கூட சொல்லல, உண்மை யான் இறந்தே இருக்கு, நான் இறந்தேன், யாச்சனம் பண்ணேன், தயவு பண்ணி நீங்கள் அவன் நாமத்தை சொல்லாதீர்கள், ஏன்னா என்னுடைய உயிருக்கு அது காலன் அப்படின்னு உங்களை நான் யாச்சித்தேன். உயிருக்கு அது காலன் என்று உண்மை யான் இறந்தே இருக்கு, யான் இறந்தேன் அப்படின்னா நானாக இறந்தேனுக்குன்னு அர்த்தம் பண்ணியிருக்கான். நானாகவே வந்து உங்ககிட்ட வந்து கேட்டிருந்தேன், அதான் என்ன அர்த்தம் கேட்டான், நீங்களாக செய்ய வேண்டிய காரியத்தை நான் தானே யாச்சித்தேன் அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். நான் வந்தேன்னா நீங்களாகவே என்கிட்ட வந்து என்ன செய்யணும்னு கேட்கணும், நீங்களாம் கிளிகள் குயில்கள் தானே, நீங்களாக வந்து அம்மா என்னம்மா செய்யணும், எங்களுக்கு இத்தனை நாள் வளர்த்தங்களே, உங்களுக்கு நான் என்ன செய்யணும், என்ன பாட்டு பாடணும் அப்படின்னு நீங்க கேட்கணும். ஆனா நீங்கள் கேட்காமல் நானே நீங்க இருக்கிற இடம் தேடி வந்து உங்ககிட்ட நான் யாச்சனம் வேற பண்றேன், நான் ஆர்டரா வேற சொல்லலாம், கட்டளையா சொல்லலாம், ஏன்னா நான் தானே வளர்த்தவள், கட்டளையா சொல்லலாம், ஆனா உங்ககிட்ட நான் யாச்சனம் பண்றேன், நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கேன், நானாக வந்து கேட்கிறேன், அதுவும் யாச்சனமாக வந்து கேட்கிறேன். துவாம் உபயத்தி அபியாச்சதே அப்படின்னு ராமாயணத்துல வரும். விஸ்வாமித்திரர் வந்து ராமனை அனுப்பணும்னு கேட்டார், தசரதன் மாட்டேனார். அப்போ வசிஷ்டர் சொல்ற தசரதர் கிட்ட, தசரதே ஒன்னு யோசிச்சு பாரும், நீர் இருக்கிற இடம் தேடி அவர் வந்திருக்கார், வந்தது மாத்திரம் இல்லாமல் உங்ககிட்ட யாச்சனம் வேற பண்ற கெஞ்சி கேட்டுக்கிறார், கொஞ்சம் ராமனை அனுப்பிச்சு விடு அப்படின்னு. அவர் இதரே ஆர்டரா சொன்னா கூட உம்மால மீற முடியாது, ஏன்னா அப்படிப்பட்ட மகரிஷி அவர். தவ புத்திரஹிதார்த்தாய, உன் புத்திரனுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக தான் சொல்ற அவர், உன் புத்திரனுக்கு நீர் போய் விஸ்வாமித்திரர்கிட்ட போய் அவரை சேவிச்சு என் பையனுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் கேட்க வேண்டியிருக்க, அவர் நீர் இருக்கிற இடத்துக்கு வந்து உன்கிட்ட உன் பையனுக்கு நல்லது பண்றேன், எனக்கு கூட காட்டுக்கு அனுப்பி வை அப்படின்னே சொல்றார் அவர். அந்த மாதிரியாக ஞான் இறந்தே இருக்கு அப்படின்னா நானாக வந்து இறந்தேன் அப்படின்னு, மாதிருத்துவ முகேன அபியர்ஹிதத்துவத்தை காட்டான் என்று கொண்டு மறக்க ஒண்ணாமையை தியோதிப்பிக்கிறது, நீங்களாக செய்ய வேண்டிய காரியத்தை நான் தானே யாசித்தேன் அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். நீங்களாகத்தானே செய்யணும், நான் வந்தேன்னா நீங்களே எனக்கு எது நல்லதுன்னு பார்த்து நீங்களே செய்யணும், ஏன்னா வளர்த்த அம்மாவுக்கு எது நல்லதோ அதை பார்த்து செய்ய வேண்டாமோ, ஆனா நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் கேட்டுக்கிறேன், அப்படி இருக்கச்சு அதை மீறலாமா அப்படின்னு. உயிர்க்கது காலன் என்று உண்மை யான் இறந்தேற்கு, அப்படி இறந்த எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குளிரி கொன்று, எனக்கு பதிலுக்கு நீங்க என்ன பண்ணங்க, நீர் குயிர் பெய்தல்கள் கண்ணன் நாமமே குளறி கொன்றீர், கண்ணன் நாமத்தையே சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேற கிடைக்கலையா, இதையே சொல்லி என்னை கொன்று கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் சொல்லாம இருந்தவங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படியுமே என் உயிர் போக போறது, அவனை விட்டு பிரிந்து என் உயிர் போக போறது, அப்ப போகிற உயிரை சீக்கிரம் போக்கணும்னு நீங்க பாக்குறவங்க போல இருக்கு, குழறி நீங்கள் கொள்ளுகிறீர்கள், நாமத்தை குழறி அப்படின்னா அழகான வார்த்தையிலே சொல்லி அர்த்தம், கண்ணன் நாமமே அப்படின்னு சொன்னதுக்கு என்ன தாற்பயம் கேட்டா, வேற ஏதாவது உங்களுக்கு கிடையாதா, நான் எதை கூடாதுன்னு சொன்னேனோ அதையே சொல்லணுமா அப்படின்ற, நான் எதை பிரதிஷேதித்தேன் அத்தையே சொல்லி குழறி கொன்றீர், என்னை கொன்றீர்களோ, நியாமியரான நீங்கள் சரணாகத காத்துகராணிகள் என்று கெட்ட தாற்பரியம், நான் உங்களை கேட்டுக்கணும், நான் உங்களை வந்து ஆர்டர் பண்ணணும், ஆனா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஆனா நீங்க மாட்டேன்னு சொல்றவங்கன்னா எவ்வளவோ பண்புடையர், எவ்வளவோ நல்லது, அதுவும் நான் உங்ககிட்ட யாச்சிச்சா செய்ய வேண்டாமோ, யாரா இருந்தாலுமே யாச்சிச்சா செய்யணுமே, அப்ப சரணாகத காத்துகன் சரணாகிதி பண்ணா கைவிட்டா இப்படியோ, அந்த மாதிரி அவங்ககிட்ட யாச்சித்த என்னை நீங்கள் கைவிட்டு என்னை கொல்லுவதற்காக இப்படி மும்முரமாக இருக்கிறீர்களே, தயிர்பழம் சோற்றோடு பால் அடிசிலும் தந்து அப்படின்னு சொல்லச்ச, அந்தந்த காலத்துக்கு அழகா சொல்றார், உங்கள் பால்யத்துக்கு அனுகுணமாக பிராத காலத்திலே ததிமிஷ புராதனமும் மற்ற காலத்துக்கு க்ஷீரானுமாக தத்தத அவசரங்களுக்கு உச்சிதங்களான அபேட்சிதங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து, நீங்கெல்லாம் குயில் பைதர்கள் குயில் குஞ்சுகள் தானே, அதனால உங்களுக்கு ஏற்றா மாதிரி நல்ல பழம் சோறு நல்ல தயிர் மாதிரி சாயங்காலத்துல பால் இதெல்லாம் நான் அழகா கொடுத்தேனே, அப்புறம் சொல் பயிற்றிய இன்னும் சொல்லிகளையெல்லாம் சொல்லி வச்சேனே உங்களுக்கு,
அவன் திருநாமங்களை எல்லாம் சொல்லி வச்சேனே, நல்வளம் ஊட்டினதுக்கு நீங்கள் இதைத்தான் செய்யறீங்களா? எனக்கு என்னை நல்வளம் ஊட்டினேன்னு வச்சுக்கணும், எனக்கு நன்னா நீங்க பதிலுக்கு உபகாரம் நன்னா பண்ணிட்டோங்க, நன்னா எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோங்க, பண்புடையீர்தா நீங்கள் அப்படின்னு. ரக்ஷக விஷயத்தில் நிர்தயராயிருந்தே பண்புடையங்கிறதுக்கு தாற்பயம் சொல்ற, உங்களை யார் காப்பாத்தினாலோ அவகிட்ட நீங்கள் கொடுமைத்தனமா நடத்துகிறீரே, இதான் உங்களுடைய பண்பு. யார் ரக்ஷகனோ, யார் காப்பாத்தினானோ, யார் வளர்த்தானோ அவங்கிட்ட கொடுமைத்தனத்தை காட்டலாமா? நீங்க அவங்கிட்ட கொடுமைத்தனத்தை காட்டுகிறீர்களே அப்படின்னு. உயிர்க்கது காலர் என்று உம்மையான் இறந்தேற்கு நீர் குயிர்பெய்தல்கள் கண்ணன் நாமமே குழறி குன்றீர் தயிர்பழம் சோற்றொடு பாலடிகளும் தந்து சொல் பயிற்றிய நல்வளமூட்டு நீர் பண்புடையீரே. கண்ணனுடைய திருநாமங்களை சொல்லில் நான் முடிவன், அவற்றை சொல்லாதொழிய வேணும் என்று உங்களை நான் இறக்க பின்னையும் அவற்றையே சொல்லிக் கொன்றிகோள். நான் உங்களை வளர்த்த பிரயோஜனம் அழகியதாக பெற்றேன், உங்களை வளர்த்த பிரயோஜனம் நன்னா கிடைச்சது, வளர்த்ததனால் பயன் பெற்றேன், வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே அப்படின்னா, கண்ணன் அனுகிரகம் செய்த போது, அது கண்ணன் அனுகிரகம் செய்த போது அந்த மடக்கிளியானது கண்ணனுடைய நாமத்தை சொல்றது. அப்போ வளர்த்ததனால் பயன் பெற்றேன், வருக அப்படின்னு சொல்றார். ஆனா கண்ணன் கிட்ட அதே இந்த விஷயம் அடுத்த பாட்டுல வரப்போறது, அதுல பார்க்கலாம். அப்போ நான் உங்களை வளர்த்த பிரயோஜனம் அழகியதாக பெற்றேன் என்று தன் குயில்களை இன்னாதாகிறாள். தான் வளர்த்த குயில்களே தனக்கு பிடிக்காமல் அதையே வெறுக்கும்படியான நிலையே இந்த நாயகியானவர் ஆய்விட்டார். 9வது பாசுரம். பண்புடை வண்டொடு தும்பிகள் பண்மிழற்றேன் மின் புன்புரை வேல் கொடு குத்தாலுப்பும் நும்மின் குரல் தன் பெருநீர் தடந்தாமரை மலர்ந்தாலுக்கும் கண் பெரும் கண்ணன் நம் ஆவி உண்டிட நன்னினான். பண்புடை வண்டொடு தும்பிகள், நல்ல சுவாவத்தோடு இருக்கக்கூடிய வண்டு தும்பி எல்லாத்தையும் ரெண்டு இருக்கு. இப்போ வண்டு அப்படின்னு, வண்டு தும்பி ரெண்டுமே ரொம்ப சின்ன பட்சிகள், அதாவது பெரிய காக்கா கிளி குயில் மாதிரி கிடையாது, ரொம்ப சின்னதா இருக்கும் நமக்கே தெரியும். பூக்கு பூ தாவக்கூடிய வண்டுகள், அது மாதிரி தும்பிகள் அப்படின்னு ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடிய வண்டு தும்பிகள், இது ரெண்டுமே சத்தம் போட்டுட்டே இருக்கும், வண்டினுடைய சப்தம் தூண்டு தும்பியினுடைய சப்தம். அதனால அதை பார்த்து இந்த நாயகியானவர் சொல்றார், பன்மிழற்றையுமே நீங்களாம் சப்தம் எல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு. நீங்களாம் ரொம்ப நல்லவர்களாச்சே வண்டுகளே தும்பிகளே, நீங்களாம் நல்லவர்களாச்சே, நான் ஏற்கனவே அவனை பிரிந்த கஷ்டத்துல இருந்துட்டு இருக்கேனே, மேலே நீங்கள்லாம் பாடினால் இன்னும் எனக்கு துக்கம் சகிக்க முடியலையே, அதனால பண்மிழற்றேன் மீன், ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கவருக்கு உங்களுடைய பாட்டானது இன்னும் கஷ்டத்தை கொடுக்கிறது. எப்படின்னு கேட்டா, புன்புரையும் வேல் கொடு குத்தாலும் ஒக்கும், புண்ணுல மேல வேல் பாய்ச்சு நான் வேலை, புண்ணு புண்ணு இருக்கச்ச அதுக்கு மேல வேலால குத்தினான், புண்ணுக்கு மேல வேலால குத்தினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஏற்கனவே கண்ணனை பிரிந்த துக்கத்தில் இருக்கிற எனக்கு கண்ணனுடைய நினைவை ஊட்டும்படியாக கண்ணனுடைய திருநாமங்களை சொல்லி நீங்கள் இன்னும் புண்ணின் மேல வேல் பாய்ச்சற மாதிரி இருக்கு உங்களுடைய குரல். ஏன்னா அத்தனை இன்குரல் மிருதுவான குரலாக இருக்கு. உடனே அந்த வண்டுகள் எல்லாம் கேட்டுதான், இல்லையே கண்ணன் நாமே சொல்ல சொல்லிதானே முன்னாடி எல்லாம் எங்களுக்கு நீ சொல்லி கொடுத்திருக்கிறாய், கண்ணன் நாமத்தை சொல்லுவது கண்ணன் திருநாமத்தை சொல்லுவது உனக்கு பிடிக்குமே, அதனால தானே சொல்றோம் அப்படின்னா, அந்த காலம் வேற இந்த காலம் வேற, இப்ப கண்ணன் நம் ஆவியுண்டிட நன்னினான், என்னை உயிரோடு மாய்ப்பதற்காக கண்ணன் சங்கல்பம் பண்ணியிருக்கான். தன் பெருநீர் தடந்தாமரை மலர்ந்தாலுக்கும் கண் பெரும் கண்ணன், பெரிய கண், கண்ணன் பேர் மாத்திரம் இல்ல அழகான கண்ணுடையவன், அந்த தடந்தாமரை மலர்ந்தது போலே நிறைய ஜலம் இருக்கக்கூடிய குளத்திலே ஒரு அழகா பெரிய தாமரைப்பூ மலர்ந்தாலைப்பூவோ அந்த மாதிரி மலர்ந்த திருக்கண்களை உடைய நம் கண்ணன் நம் ஆவியுண்டிட நன்னினான், என்னுடைய ஆவி அப்படியே உண்டுன்னு ஆவியை அபகரித்து ஆவியை அப்படியே சாற்றுடணும் அப்படிங்கிறதுக்காக சாற்றுட்டு போகணும்னு சொல்லிட்டு அவன் அதற்காகவே நன்னி இருக்கிறான், அதற்காகவே ஆசைப்பட்டு அதே நோக்கமாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனாலே இந்த சமயத்திலே அவன் தன் அழகை காட்டி என்னை மாய்த்து போனான்கான்னு பின்னான் சொல்றார். ஏன்னா தன் நீர் தடந்தாமரை மலர்ந்தாலுக்கும் இருக்கிற அப்படின்னால தாமரை மலர்கள் போன்ற மலர்ந்த தாமரை போன்ற
திருக்கண்களை உடையவன் தன் அழகை காட்டினான், காட்டி பிரிந்து போனான், என்னை மாய்த்து போனான். அதனால இந்த சமயத்துல அவன் திருநாமமானது எனக்கு இன்னும் துக்கத்தை கொடுக்கும்படியாக இருக்கிறது. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி இல்லட்டா புண்ணில் புளிப்பெய்தா போல அப்படின்னு வரும் நாச்சியார் தமிழில். அந்த மாதிரி புண்ணு இருக்கு, அந்த புண்ணு ஏற்கனவே வெந்த புண்ணு, அதுல வேளாள் குத்தினா எப்படியும், அந்த மாதிரி உங்களுடைய செயல் இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய குரலும் அத்தனை மிருதுவாக இருக்கு. பண்புடை வண்டொடு தும்பிகாள், நல்ல சுபாவத்தை உடைய வண்டுகளோடு கூடின தும்பிகளே அப்படின்னு, வண்டு தும்பிகள் ரெண்டையும் அப்புறம் பன்மிழற்றே என்மின், நீங்கள் பாட்டெல்லாம் பாட வேண்டாம் அப்படின்னு. நீங்கள் நல்லவளாச்சே, அதனால நீங்கள் நல்லவர்கள் ஆயிற்று, அதனால் நான் சொல்வதை கேளுங்கள், பாட்டு பாட வேண்டாம். ஏன்னு கேட்டா, புன்புரை வேல் கொடு குத்தாலுக்கும் நும் இன் குரல், உங்களுடைய குரல் மதுரமான குரலானது, புண்ணு மேல வேல் குத்தினால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். தன் பெருநீர் தடன் தாமரை மலர்ந்தாலுக்கும் கண் பெரும், கண் பெருங்கிற பெருங் கண் வச்சுக்கணும். ஒரு பெரிய நீர்ல தடன் தாமரை ஒண்ணு மலர்ந்தால் எப்படியோ அப்படிப்பட்ட கண்ணை உடையவன் கண்ணன், நம் ஆவி உண்டட நன்னி நான். இப்ப பிள்ளான் சீ சுத்தி பண்புடை வண்டொடு தும்பிகாள், அவனை பிரிந்த வியசனத்தின் மேலே அவன் திருநாமங்களை பாடுகிற இது ஒன்றும் பொருக்கனாய் இருந்ததில்லை. பன்மிழற்ற என்மின் என்ன, அந்த வண்டுகள் கிட்ட சொல்ற, அவனை பிரிந்த துக்கத்துக்கு மேல நீங்க பாடுறது இன்னும் துக்கமா இருக்கு, அதனால பாட வேண்டாம் சொன்னாலாம். அப்போ அந்த வண்டுகள் சொல்லித்தான், அவன் திருநாமங்களை பாடுகை உனக்கு அத்தியந்த பிரியமல்லவோ, உனக்குதான் ரொம்ப பிடிக்குமே கண்ணனுடைய திருநாமத்தை சொல்றதுன்னா, நீ அப்படிதானே எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறாய் அப்படின்னா, என்று அவை சொல்ல அவன் தன் அழகை காட்டி என்னை மாய்த்து போனான் கான் என்கிறாள். அவனுடைய ஆசீர்வாதம் தன் பருந்தி தடன் தாமரை அதை காமித்து என்னை மாய்த்து என்னை கொல்லும்படியாக பண்ணிவிட்டு அவன் என்னை விட்டு போய்விட்டான். நம் ஆவி உண்டிட நம்முடைய பிராணனை அபகரித்து கொண்டு போகைக்கு எண்ணினான். அதான் பிரிஞ்சு போயிட்டான் அர்த்தம் சுருக்கமாக. என்ன, நம்ம விட்டு பிரிந்து போயிட்டானே, இப்ப போய் அவன் நாமத்தை சொன்னால் எனக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கும். அதனால அவன் தன்னழகை காட்டி என்னை மாய்த்து போனான் கான் என்கிறாள் அப்படின்னு சொல்றான். அடுத்த பாசுரம், இந்த பிரிந்த வியசனத்திலே நாச்சியார் அதாவது பிராட்டியார் பாடுகிற கடைசி பாசுரம் இந்த பாசுரம். எழநன்னினானும் வானநாடனோடு ஒன்றினோம், பழநன்னாரை குழாங்கள் கால் பயின்று எண்ணினே, இழை நல்ல ஆக்கையும் பையவே புயக்கற்றது, தழை நல்ல இன்பம் தலைப்பெய்து எங்கும் தழைக்கவே. பழனனன் நாரை குழாங்காள் அப்படின்னு நாரை குழாங்களோடு இப்பொழுது பேசுகிறார் இந்த பாசுரத்திலே அப்படின்னு. நாரை பக்ஷிகள் இருக்கும் இல்லையோ, இந்த நாரை பக்ஷி எல்லாம் கூட்டம் கூட்டமாக அவையெல்லாம் சேர்ந்திருக்கான். நாரை குழாங்காள் பழன நல் நாரை குழாங்காள், பழனம்னா வயல், அந்த வயல்ல இருக்கக்கூடிய அழகான நல்லவையான நாரை குழாங்களே அப்படின்னு. கேதாரங்களிலே தரிசனீயங்களான இருக்கும் அவையான நாரை பக்ஷி பங்கிகள், நார பக்ஷியை பார்த்தா தெரியும் வரிசையா இருக்கும் ஆகாசத்துல பறக்கும் போது கூட, என்ன பண்ணுன்னு கேட்டானா, ஏதோ வரிசையா அழகா பறக்கும், சொல்லி வச்சா மாதிரி ஆர்மியில வாழ நடக்கிறா இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அழகாக. அந்த மாதிரி நாரை குழாங்கள் கால் அப்படின்னா அந்த நாரை குழாங்களை பார்த்து சொல்றார். நாரை குழாங்களே பழனனன் நாரை குழ, வயல்களிலே இருக்கக்கூடிய அழகான நாரை குழாங்களே பயின்று இனி என்னவே, நீங்க இனிமே எத்தனை பயின்று, கண்ணனுடைய திருநாமத்தை திருப்பி திருப்பி சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா எதுக்காக சொல்றங்கோ அப்படின்னா, நீங்க தான் முதலே சொன்னியே, என்னை கொல்லுவதற்காக ஏற்கனவே கண்ணனை பிரிந்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிற என்னை கொல்லுவதற்காக கண்ணன் இந்த பட்சிகளிடம் சொல்லி வைத்திருக்கிறான் அப்படின்னு தானே சொன்னான். அப்ப கொன்னுவதற்காக தான் நாங்க சொல்றோம்னா வச்சுக்கோயேன் அப்படின்னா, அப்படி ஒரு பிரயோஜனம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னு கேட்டான்னா, நான் ஏற்கனவே போயிட்டேன், எழநன்னி நாமும் நம் வானநாடோ நாடனோடு ஒன்றினோமும், நம்ம அவங்க இருக்கிற இடம் போய் சேர்ந்தாச்சு. வானநாடன் அப்படின்னா சீவைகுண்ட நாதனோடு கூட
நான் போய் சேர்ந்தாச்சு. நாமும் ஏதோ ஆசைப்பட்டோம், இங்கேயே இருக்கிறவனை இப்படியே அனுபவிச்சுட்டு இந்த லோகத்திலேயே இருக்கணும்னு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. அதனால என்ன பண்ணோம் கேட்டோம்னா, ஏழை நன்னி இங்கிருந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏழைன்னா இந்த இடத்த விட்டு போவதற்கு நன்னி ஆசைப்பட்டு. எல்லாம் இனிமேல் போறோம், இங்கே ஒன்றும் நடக்காது, அதனால இதை விட்டுட்டு நன்னா சேவை கொண்ட நாதனோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்துக்கு போக வேண்டியதுதான். இங்கே ஒன்றும் கிடையாது, கண்ணன் இனிமே வரமாட்டான், பேசாமல் வைகுண்டம் போய் சேர வேண்டியதுதான் அப்படின்னு வைகுந்த வானநாடன் இருக்கானே, வைகுந்த நாடனோட கூட நாங்கள் சேர்ந்துட்டோம் ஏற்கனவே, இது விட்டாச்சு. அது மட்டும் இல்லை, உடம்பும் போயிடுத்து, முன்ன மாதிரி கிடையாது. இதை நல்ல ஆக்கையும் பையமே புய கட்டுறது, எத்தனை நல்ல ஆக்கை, எத்தனை நல்ல ஆபரணம் போல, இந்த ஆத்மாவுக்கு ஆபரணம் போல இருக்கக்கூடியது, அதுவும் இல்லாம கண்ணனுக்கு ஆபரணம் போல இருக்கக்கூடியது. இழைனா ஆபரணம், ஆபரணம் போல இருக்கக்கூடிய இந்த ஆக்கை இருக்கே என்னுடைய உடம்பு, அதுவும் பை மெதுவா கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் புய கட்டுறது, அதுவும் கைவிட்டு போயிட்டு புய கட்டுறது, அதுவும் விஷயத்த தெரிஞ்சுன்றது, அதுவுமே இவகிட்ட இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மெதுவா விட்டு போறதுக்கான வழியெல்லாம் நினைச்சுட்டு இருக்கு. அதனால இனிமே நீங்க பாடிக்கிட்டு பிரயோஜனம் இல்லை, ஏற்கனவே நான் போயிட்டேன், நான் முடிந்து விட்டேன், அது செய்வி கொண்டதான் போயிட்டு இருக்கேன், இப்போ சரியுமோ எல்லாம் போயிட்டு இருக்கு, இனிமே நீங்க இந்த மாதிரி பாடெல்லாம் வேண்டாம், நிறுத்திடுங்க. பின்ன என்ன வேணும் கேட்டா, தழை நல்ல இன்பம் தலை பெய்து எங்கும் தழைக்கவே, எல்லா இடத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், எனக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது, நீங்க போங்க, நீங்க பாட்டெல்லாம் வேண்டாம் நிறுத்திக்கோங்க, இனிமே நான் பட்ட கஷ்டம் லோகத்துல யாருக்கும் பட வேண்டாம், எல்லாரும் நன்னா இன்பம் தழைக்க தழைக்க இன்பம் சமிருத்தமாக இருக்க எம்பெருமானை அடைந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு வேண்டியது அப்படின்னு கடைசியில கடைசி பாசுரத்திலே சொல்லிக்கிறார். நமக்கே ரொம்ப துக்கம்லாம் அதிகம் அடித்து வச்சுக்கோங்க, கடைசியில எந்த தோணும்னா போரும் துக்கம் எல்லாம் பட்டாச்சு, இனிமே என் சத்ருக்கு கூட இது வர வேண்டாம், யாரும் இந்த மாதிரி கஷ்டம்லாம் வர வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவா. சமீபத்தில் கூட அடியனுடைய சுகிருத்து ஒருத்தர் தான் சொன்னார், ஒன்னும் ஆஸ்பத்திரிலாம் போய் இருந்துட்டு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக விசாரிக்கும் போது சொன்னார், போர் நான் வேண்டிட்டு இருக்கிறது பெருமாள் கிட்ட இதுதான், இவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு போரும், இனிமே என்ன என்னுடைய சத்ருக்கு கூட இது வரக்கூடாது, இந்த மாதிரி வரக்கூடாது, ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்கு. அந்த மாதிரியாக நான் பட்ட பாடு யாருக்கும் வர வேண்டாம், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், இன்பம் தழைக்க உலகம் முழுக்க இருக்கணும். என் கதை என்ன கேட்டால் அதான் முடிஞ்சிட்டேன், என் கதை முடிஞ்சு போச்சு, இனிமே ஒன்றும் கிடையாது, அதனால உலகம் சௌக்கியமா இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு வெறுத்து சொன்ன வார்த்தை அதே சமயம் அழகான வார்த்தை. இந்த பிள்ளாசி சுத்தி பாருங்க, அவன் கருத்துப்படியே நானும் முடிந்தேன், என்னுடைய ஆக்கையும் தளர்ந்தது, பழனனன் ஆரை குழாங்கள் வாழ் பயின்று என் இனி என்று சொல்லி, பின்னையும் நான் பட்டபாடு ஒருவனும் படாது ஒழிந்திடுக என்று சொல்லிக்கொண்டு முடிந்தாள் என்கிறது இப்பாட்டு. இதுவரைக்கும் என்கிறாள் என்கிறாள்னு அவள் சொன்னதையெல்லாம் சொன்னார், இப்போ அவள் முடிந்தாள் அப்படின்னு சொல்லியோ, அப்போ என்கிறது இப்பாட்டுங்கிற பாட்டு இருந்தே அவள் சொன்ன, முடிந்தாள்னு அவள் சொல்ல முடியாதே, அவள் முடிந்தே போய் விட்டாள், ஏன்னா துக்கம் ரொம்ப தலைக்கு மேலே போயிடுது, இனிமே ஒன்றும் கிடையாது, உடம்பு தளர்ந்து போச்சு அப்படி. எழநன்னி நாமும் நம் வானநாடனோடு ஒன்றினோம், நாமும் அப்படின்னா இப்போ இத்தனை ஒன்பது பாசுரமாக கண்ணனோடு சேர்ந்துடுவோம் கண்ணனோடு சேர்ந்துடுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு என்னென்னமோ சொல்லி பார்த்தோம், எதுவும் நடக்கலை, கண்ணனுமோ வரமாட்டானுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதான் இத்தனை நாளாக கண்ணனை ஆசைப்பட்டிருந்த நாம் இப்போ விட்டுட்டோம். இப்போ எட நன்னி, எடனா இந்த இடத்தை விட்டு போவதற்கு நன்னி அப்படிங்கிட்டா போவதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம், இந்த இடத்த விட்டு போக வேண்டியதான், இனிமே எங்க போனோம் கேட்டான்னா எங்க போறது, நம் வானநாடனோடு ஒன்றினோம், வானநாடன் இருக்கான் சீவை குந்தநாதன், அவனோடு ஒன்றினோம், அவன் இருக்கிறத போய் அவன் கிட்ட போய் நம்ம ஒன்னா சேர்ந்துடுறோம் அங்கதான், அவன் அதை தான் நினைச்சிட்டு இருக்கான், சீவை குந்தநாதன் என்ன நினைச்சிருக்கான், நீ இனிமே இங்க இருக்க வேண்டாம், இங்க நாம சேர்ந்து இருக்க வேண்டாம், சீவை குண்டம் போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் இல்லையா, என்னை சீவை குண்டம் அனுப்பணும் தானே அவன் நினைச்சிட்டு இருக்கான், அவன் கருத்துப்படியே நடக்கிறது, அவன் நினைச்சபடியே நடக்கட்டும், அதான் அவன் கருத்துப்படியே நானும் முடிந்தேன்னு பிள்ளான்னு சொல்ற சாட்சா சுவாமி கூட சொல்ற, நம்மை முடிக்க கோழி இருக்கிற அவன் சங்கல்பத்துக்கு அனுகுணமாக இந்த சரீரத்தை விட்டு போகைக்கு ஏகாகிரடாய் அப்படின்னு, அவன் நினைச்சது நடக்கட்டும், நான் நினைச்சது நடக்கல, அவன் என்ன முடிக்கணும்னு நான் சொல்றான், அதனால முடியட்டும், அவன் நினைச்சதே நடக்கட்டும், நம்ம முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான், நானும் முடிஞ்சிட்டேன், நேர சீவை கொண்டு போக வேண்டியதுதான், நான் போயின்னு இருக்கேன், எழநன்னி நானும்
நம் வானநாடனோடு ஒன்றினோம் பழனனன் நாரை குழாங்கள் வாழ் பயின்று என் இனி. அப்ப நாரை குழாங்களே நீங்கள் இனிமே பேசி இனிமே பயின்று என்ன என்னென்னமோ பயில்கிறீர்களே, இதெல்லாம் இதுக்காக ஏன்னா என்னை முடிக்கணும் தானே இவ்வளவு கஷ்டப்படுறோங்கோ, அதெல்லாம் நான் தான் முடிஞ்சாச்சு அப்படின்னு விட்டேன். இழையினல் ஆக்கையும் பையவே புயக்கற்றது, என்னுடைய ஆக்கை இருக்கே சரீரம் அது ரொம்ப நல்ல ஆக்கை, ஏன்னா இத்தனை நாளா எனக்கு அனுகுணமாக இருந்தது. இழை நல்ல, இழையினா ஆபரணம் தான், ஆபரணம் போல நல்லது. எப்படின்னா ஆபரணம் இருந்தால் அழகு கூடும் இல்லையோ, அந்த ஆறு இந்த ஆத்மாவுக்கு அழகு கூட்டுவதற்காக இந்த சரீரம் அப்படின்னு இருந்திருக்கு. ஏன்னா நான் சொல்றதெல்லாம் கேட்டுன்னு இருந்துக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு அர்த்தம் சொல்ற, அவனுக்கு ஆபரணம் போலே ஸ்பிருகணீயமான கண்ணனுக்கு ஆபரணமா இருந்திருக்கு. இந்த சரீரங்கிறது எனக்கு ஆபரணம் அல்ல, கண்ணனே இதை ஒரு ஆபரணமாக நினைக்கும்படியாக இது அவனுக்கே அழகூட்டுவதாக அவனுக்கே பிடித்த ஆபரணமாக இந்த சரீரம் இருந்திருக்கு. ஏன்னா இதை வச்சிருந்து எத்தனை கைங்கறி என்ன பண்றது, அந்த சரீரம் கூட பையவே புய கற்றது, அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக புய கற்றது அப்படின்னா புய அப்படின்னா கைவிட்டு போவதற்கு கற்றது படித்தது அப்படின்னு இருக்கும். நல்லா அதுவும் படிச்சுட்டு இருக்கும், இனிமே இவளோட இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனிமே மெதுவா இவளை விட்டு போயிட வேண்டியதுதான். அதுக்கும் புரிஞ்சுட்டு போல இருக்கு சரீரத்துக்கும், அதுவும் மெதுவா என்னை விடுவதற்காக கற்றுக்கொண்டு விட்டது. இடை நல்லா கையும் பையவே புயக்கட்டது, ரொம்ப அழகான விஷயம். சரீரம்ங்கிறது சரீரம் ஆத்தியம் குழு தர்ம சாதனம்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு வச்சனம், சரீரம் தான் நமக்கு எல்லாத்துக்கும் சாதனம். நல்லது பண்ணா மொத்தத்துக்கும் சரீரம் இருந்தா தானே பண்ண முடியும், அதனால சரீரத்தை கண்ணாபண்ணா எப்பவுமே விஷயம் இருக்கக்கூடாது. நல்லது பண்ணலைன்னா தான் அந்த சரீரத்தை வெய்யணும், நல்லது பண்ணா சரீரம் நமக்கு தேவைதான். அந்த சரீரம் நல்ல சரீரம் தான், இப்ப எல்லாம் அதுவும் என்ன விட்டு போகணும் முடிவு பண்ணிடுத்து, இவளோட இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு. தழை நல்ல இன்பம் தலைப்பெய்து எங்கும் தழைக்கவே, எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு இந்த வரியில சொல்றார். அதுக்குதான் பிள்ளான்னு சொல்றார், பின்னையும் நான் பட்டபாடு ஒருவரும் படவே இல்லான்னு, இனிமே ஒருவரும் படாது ஒடிந்திருக அப்படின்னு, எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு, இந்த கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு. நீங்கள் சமூகி பூத்தராய் கொண்டு மந்திராலோசனையை பண்ணுகிறதற்கு என்ன பிரயோஜனம், பயின்று என்னின் இருக்கொல்லியோ, பயின்று அப்படிங்கிறதுக்கு கூடுகை அப்படின்னு அர்த்தம் பண்றேன். பின்ன திருநாமம் சொல்லுகைன்னு அர்த்தம் என்ன, அந்த அர்த்தம் எழுதல, சமூகமாக கூடி இருக்கிறீர்களே, நீங்கள் சமூகமாக கூடி என்ன மந்திர ஆலோசனை பண்ணி என்னை முடிப்பதற்கு என்ன பண்ண போறோங்கோ அதெல்லாம் கூடி இருப்பதே வேண்டாம். பயிலுகை கூடுகை, நீங்கள் சமூகி பூத்தராய் கொண்டு மந்திர ஆலோசனை பண்ணுவதற்கு என்ன பிரயோஜனம், எல்லாம் ஒண்ணு கூடி மந்திர ஆலோசனை பண்றீங்களே என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டார். அப்போ அதுக்கப்புறம் அதான் என்ன அர்த்தம்னா, அவன் அபிப்பிராய அனுகுணமாக நான் முடியாத போதென்றோ உங்களுக்கு சிந்திக்க வேண்டும், நான் முடியலைன்னா நீங்க உட்காந்து இவளை என்ன இவளை எப்படி முடிப்பது அப்படின்னு சிந்திக்கணும், நான் தான் முடிந்து போயின்னு இருக்கேனே. அப்புறம் என்ன சொல்ற, எங்கும் தழை நல்ல இன்பம், தழை நல்ல இன்பம் ஆனா தழைத்ததான நல்ல இன்பம், தழைத்ததான செழிப்பான நல்ல இன்பமானது தலைப்பெய்து அப்படின்னா அடையப்பெற்று எங்கும் தழைக்கவே, எல்லா இடத்திலையும் அது தழைத்து நிற்கணும், அதுவே தழை நல்ல இன்பம். தழைனா நன்கு புஷ்கலமான புஷ்டியான இன்பமானது, நல்ல இன்பம் அப்படின்னா துக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நல்ல இன்பமானது, பிரிந்த துக்கம் அதெல்லாம் இல்லாமல் அண்ணா தழைத்து இருக்கிற செழிப்பாக இருக்கிற நல்ல இன்பமானது தலைப்பெய்து அப்படின்னா எல்லா இடத்திலையும் கிடைக்கும்படியாக ஆகி தழைக்கவே, எல்லா இடத்திலும் தழைத்து இருக்க வேணும். தழை நன்பை தழை நல்ல இன்பம் தலை பெய்து எங்கும் தழைக்கவே, நல்ல விஷயம். தழை நல்ல இன்பம்னா சாதாரண இன்பம் இல்லை, அண்ணா செழிப்பா இருக்கிற இன்பம் தழையினம், நல்ல அப்படின்னா துக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய இன்பம், அந்த இன்பம் தலை பெய்துனா எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக அது ஆகணும். வெறுமை இன்பம் இருக்கு இருக்குன்னு மாத்தமில்லாமல் கிடைக்கும்படியாக இருந்து எங்கும் எல்லா இடத்துலையும் தழைத்து இருக்கணும், அது தவிர வேற இருக்கக்கூடாது. அப்படி சமிருத்தமாக நன்னாக இருக்கணும், எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு அழகான விஷயத்தை சொல்லி முடிக்கிற. நான் தான் போயிட்டேன், ஆனா லோகம் மொத்தம் நன்னா இருக்கணும். எழநன்னினாம் உண்ணம் வானநாடனோடு ஒன்றினோம் பழநன்னாரை குழாங்கள் கால் பயின்ற நினி, இடை நல்ல வாக்கையும் பையமே புய கற்றது, த
தடை நல்ல இன்பம் தலைப்பெய்து எங்கும் தழைக்கவே. எத்தனை அழகான வார்த்தை. எல்லாம் நான் போயிட்டேன், எனக்கு முடிஞ்சு போச்சு. எல்லாரும் சௌக்கியமா இருங்கோ, நல்லா இருங்கோ. இது எத்தனை உயர்ந்த மனசு மாத்திரம் இல்ல, எத்தனை வந்து மனசுல எத்தனை பாவம் இருக்குங்கிறது நல்லா புரியுது நமக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி துக்கத்துல முடிக்கும் போது காவியங்கள்லாம், ஏன்னா முடிவான பாட்டு, முடிக்கும் போது கொஞ்சம் நல்லா தான் முடிப்பா, துக்கமா முடிக்க மாட்டேன். மேகசன் மேகதூதம் இருக்கோ இல்லையா, காளிதாசன் பண்ணது மேகதூதம், அதுல மேகத்தை தூத்து விடுறார். யாரு, யக்ஷன் ஒருத்தன், யக்ஷியை பிரிஞ்சு இருக்கிறவன் மேகத்தை தூத்து விடுறான். அவன் கடைசியில சொல்றான், மேகமே உனக்கு இனிமே மின்னலை விட்டு பிரிவுங்கிறது இல்லாம இருக்கட்டும். அது அவனை பொறுத்த வரைக்கும் மேகங்கிறது நாயகன், மின்னல்ங்கிறது நாயகி. உனக்கு இந்த மாதிரி மின்னலை விட்டு பிரிவுங்கிறது எல்லாம் நீயாவது சௌக்கியமாயிரு அப்படின்னு கடைசியில முடிப்பான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி ஹம்ச சந்தேசத்திலையும், ஹம்சமே உனக்கு பிரிவு இல்லாமல் நீ ஆண் ஹம்சம் பெண் ஹம்சமாக நீங்கள் சேர்ந்து இருக்கணும் தான் முடியும். அது அந்த மாதிரி அதுக்கெல்லாம் மூலமாக இப்ப ஆழ்வார் சாதிக்கிறது இருக்கு. எல்லாரும் பிரிவு துக்கமே இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், லோகம் முழுக்க எந்த துக்கமும் இல்லாமல் நாம் பட்ட பாடுபடாமல் எல்லாரும் இருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லால் மாத்திரம் இல்ல, அழகா சொல்றார் என்று சொல்லிக்கொண்டு முடிந்தாள் அப்படின்னு. முடிந்தாள் என்கிறது இப்பாட்டு அப்படின்னு. அதாவது ஏழனன்னி நாமும் நம் வானநாடனோடு ஒன்றினோம் அப்படின்னு, வானோடு ஒன்றினோம் அப்படின்னு சொல்லிட்டபடினால நம்ம அவனோட சேர்ந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா சேர்ந்து கொண்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அப்படின்னா அப்படியே முடிந்தால்னு அர்த்தம். அதாவது என்ன கேட்டான்னா சாமீபியம்னு பெயர். சாமீபியம்னா என்ன கேட்டான்னா ஒருத்தன் கிளம்பிட்டான்னு வச்சுக்கோங்க, இன்னும் போகலையா இன்னும் அப்படின்னா இதோ போயாச்சு அப்படின்னா, போயாச்சுன்னு என்ன அர்த்தம்னா கிளம்பிட்டேங்கிற அர்த்தத்துல இதோ போயாச்சு, இன்னுமா போகல அப்படின்னா இதோ போயாச்சே அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி நாமும் முடிந்தோம் அப்படின்னா அதை முடிந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அடுத்தது பலஸ்ருதியான பாசுரம். இன்பம் தலைப்பெய்து எங்கும் தழைத்த பல்லூழிக்கு தன் புகழே தனக்கருள் செய்த மாயனை தென்குருகோர் சடகோபன் சொல் ஆயிரத்துளிவை ஒன்பதோடு ஒன்றுக்கும் மூ உலகும் உருகுமே. இந்த ஒன்பதோடு ஒரு பாசுரம் இருக்கோயோ, இந்த பாசுரத்துக்கு மூ உலகம் உருகுமே அப்படிங்கிற எல்லா உலகமும் இதை கேட்டால் உருகி போகும். ஏன்னா அந்த குயில்களோடும் மயில்களோடும் அந்த கிளிகளோடும் இவை வளர்த்த கிளிகளோடும் இவள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், என்னை நீங்கள் இப்படி பாடுபடுத்துகிறீர்களே என்னை கொண்டு விடுகிறேன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த ஒன்பது பாசுரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த கடைசி பாட்டு இருக்கும் இல்லையோ அவ சொல்லிக்கொண்டே இவள் முடிந்தான்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையோ, அந்த பாட்டும் கேட்கும்போது எல்லாருடைய உள்ளமும் உருகுமேன்ட்டார். அதான் ஒன்பதோடு ஒன்றுக்கு அப்படின்னு ஒன்பது பாசுரத்துக்கே உருகணும். அப்படி உருகாதவர் கூட அந்த ஒன்றாவது பாட்டு கடைசி பாசு பத்தாவது பாசுரத்திலே அவர்கள் உருகி போவார்கள் அப்படின்னு. யார் அப்படின்னு கேட்டா மூ உலகம் உருகுமே அப்படின்ட்ட, மொத்த லோகம் உருகும். இந்த லோகம் மாத்திரம் இல்லாமல் படித்தவன் படிக்காதவன், தெரிஞ்சவன் தெரியாதவன், வேதாந்த காலக்ஷேபம் பண்ணவன் வேதாந்த காலக்ஷேபம் பண்ணாதவன், யாரா இருந்தா என்ன, யாரா இருந்தாலும் உருகும். அதான் சாக்ஷா சுவாமி சொல்றார், விசேஷஜரோடு விசேஷஜர் அல்லாதரோடு வாசியர சர்வலோகஸ்தனமும் பிரேமத்தாலே திரவீபூதமான. ஏன்னா இந்த நாயகியோட பிரேமத்தை பார்த்து கடைசியில கண்ணனை கிடைக்க முடியாமல் இவள் முடிந்து போனாள் அப்படிங்கிறதை கேட்கும்போது எல்லாருமே உருகுவாளாம், பிரேமத்தினாலே உருவார்கள். பண்டிதனாக இருந்தா என்ன, பண்டிதன் இல்லாட்டா என்ன, யாரா இருந்தாலுமே உருகுவார்கள். சரி, அப்படிதான் முடிந்து போனாள் அப்படின்னாச்சே, அப்புறம் எப்படி வந்தாள் இவர், அப்ப ஆழ்வார் தானே நாயிகா பாவத்தில் இருக்கார், அவன் முடிந்தாள்னு சொல்றாளே அப்படின்னு கேட்டா பிள்ளான் சாதிக்கிறார், பின்னையும் சிறே என்ன சஞ்ஞாம் பிரித்திலப்ய என்னும்படியாலே தாம் உளராய் மேல் அருளை செய்கிறார். அவன் முடிந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் தானே முடிந்த திசையில ஆயிட்டார் கிட்டத்தட்ட. ஆனால் ரொம்ப நாய் கழிச்சு அப்படியே மெதுவா உயிர் வந்தது. ஏன்னா பகவானுடைய அனுகிரகத்தினால்தான், முடிக்கிறதும் அவன் தான், உயிர்ப்பிக்கிறதும் அவன் தானே. அதனால இந்த ஒரு நிலையிலே ஆழ்வாரை ஆக்கின பகவான் மெதுவாக திருவாய்மொழியை கொடுக்கணுங்கிறதுக்காகவோ என்னமோ
மெதுவாக சிறேன சஞ்ஞாம் பிரித்தி லப்ய அப்படின்னு ஒரு வச்சனம் எடுக்கிறார் விஷ்ணு புராணத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். சிறேனா ரொம்ப நாய் கழிச்சு சஞ்ஞாம் பிரித்தி லப்ய மூச்சையிலேருந்து தெளிந்து சஞ்ஞான ஞானம் வந்து அறிவு பெற்றுன்னு அர்த்தம். ரொம்ப நாய் கழிச்சு அறிவு பெற்றுன்னு இந்த மாதிரி முடிந்தான்னு சொன்ன ஆழ்வார் அப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டு ரொம்ப நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் பெருமாள் அனுகிரகத்தினாலே அப்படியே மெதுவாக ஆழ்வார் தன் தம் நிலைக்கு வந்து இப்ப ஆழ்வார் எப்படி சொல்றாருன்னா அந்த நாயகியை முடிந்துட்டார் ஆனா இப்ப ஆழ்வார் ஆழ்வாரா சொல்றாராம் இந்த பாட்டு. பின்னையும் சிறேன சஞ்ஞாம் பிரதிலப்த என்னும் படியாலே தாம் உளராய் மேலொருளை செய்கிறார். இந்த நாயிகா பாவம் போயிடுத்து ஆழ்வார் ஆழ்வார் பாவத்திலே சந்தேகம் அடைகிறார் அடைந்து அதுக்கப்புறம் சொல்றார் ஆழ்வாரே அனுபவிக்கும் முடியாத பாட்டு இது. ஏன்னா எப்படிப்பட்ட பாட்டு எப்படிப்பட்ட 10 பாசுரங்கள் அதனால ஆழ்வாரே ரொம்ப அனுபவித்து சொல்றார் இந்த பலஸ்ருதி. இன்பம் தலைப்பெய்து எங்கும் தலைத்த பல்லூழிக்கு எல்லா இடத்திலையும் இன்பம் சுகம் சுகம் அப்படின்னு எல்லா இடத்திலையும் இன்பம் தலைப்பெய்து இன்பத்தை அடைந்து எங்கும் தலைத்த லோகமெல்லாம் நன்னா சமிருத்தமா இருக்கக்கூடிய புகழை உடையவன் கண்ணன். பல்லூழிக்கு அப்படின்னா பல பல ஊழிகாலம் சர்வ காலமும் அந்த கண்ணன் வந்து தன் புகழ் ஏத்தும்படியாக தனக்கருள் செய்தவன். அதாவது என்ன அர்த்தம்னா எப்பெருமானுடைய புகழ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையோ அது வந்து லோகமெல்லாம் எல்லாரும் கொண்டாடும்படியாக பூர்ணமாக செழிப்பாக இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை உடையவன். இன்பம் தலைப்பெய்து அப்படின்னா இந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் சொல்பவருக்கு மேலும் 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 இன்பம் அதிகமாகி அதிகமாகி இன்பத்தை கிட்டி அப்படின்னு அர்த்தம். இன்பம் தலைப்பெய்து எங்கும் தலைத்த தன் புகழ் அப்படின்னு வச்சுக்கணும். தன் புகழுக்கே எம்பெருமானுடைய புகழ் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் அதை அனுபவிப்பவர்கள் மேலும் மேலும் இன்பம் தலைப்பைய தலைப்பைய இன்பம் கிடைக்க 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 அது அவர்கள் பாட 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 அவர்கள் அனுபவிக்க அனுபவிக்க எங்கும் தழைத்து எங்கும் சிறப்பாக செழித்து இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய புகழ். அந்த புகழை பல்லூழிக்கு ஏத்த பல ஊழிகாலம் எத்தனை கல்பங்கள் ஆனாலும் அந்த புகழை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக தனக்கு அருள் செய்தான் எனக்கு அருள் செய்தவன் எம்பெருமான் ஆழ்வார் சொல்ற எல்லாம் அயர்வர மதிநலம் அருளிங்கிற மாதிரி மதிநலத்தை எல்லாம் அருளி செய்து எந்த எம்பெருமானுடைய புகழை நான் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக எனக்கு அருள் செய்தவன் எம்பெருமான். இன்பம் தலைப்பு அதாவது இப்போ இந்த இடத்துல பிள்ளான் சொல்றார் அனுபவிதாக்களுக்கு நிரவதிக சுகாவகமாய் லோகமெல்லாம் நிறைந்த தன் புகழை சர்வகாலமும் ஏதேனும் தனக்கு அருள் செய்தமாயன் அப்படின்னு. அதான் இன்பம் தலைப்பெய்துன்னா பகவானுடைய புகழுக்கு இப்ப ரெண்டு விசேஷம் சொல்ற ஒண்ணு இன்பம் தலைப்பெய்து அத பகவானுடைய கல்யாண குணங்களை சொல்பவருக்கு மேலும் மேலும் ஆனந்தம் தான் அதிகமாயின்றிருக்கும். ரெண்டாவது எங்கும் தலைத்த அப்படின்னா லோகமெல்லாம் நிறைந்த அப்படின்னு எல்லா இடத்திலையும் பூர்ணமாக பகவானுடைய கல்யாண குணங்கள் அதை எல்லாரும் பாடும்படியாக பூர்ணமாக இருக்கிறது. மூணாவது அப்படிப்பட்ட புகழை ஏத்துவதற்கு நம்மாழ்வார் சொல்லுவதற்கு அதுவும் பல்லூழிக்கு ஏத்த எத்தனை காலமானாலும் அதை சொல்லும்படியா அருள் செய்தார். ஏன்னு கேட்டான்னா போன பாசுரத்திலே நாம பார்த்தோம் இந்த நாயகியானவர் முடிந்தாள் அப்படின்னு. ஏன்னா இந்த துக்கம் யாருக்கும் வர வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு முடிந்தாள் அப்படின்னா முடிந்தாள்னா அதோடு முடிச்சிட வேண்டிய திருவாய் மொழியே. ஆனா எம்பெருமான் எங்கும் தடைத்த பல்லூழிக்கு தன் புகழ் ஏத்த தனக்கொரு இன்னும் பல வருஷ காலம் தன்னுடைய புகழை ஆழ்வார் ஏற்றி கொண்டு இருக்க வேணும் அப்படின்னு பெருமாள் நினைச்சார் போல இருக்கு. இன்னும் போராது இது. ஏன்னா ஆழ்வார் திருவாய்மொழி பாடுவதுங்கிறது அதுக்கப்புறம் ஆயிரம் 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 வருஷ காலம் எல்லா பக்தர்களும் திருவாய்மொழி பாடுவதற்கு மூலமா இருக்கு. ஆழ்வார் பாடவே தானே இன்னைக்கு நம்ம பாடிட்டு இருக்கோம். எத்தனையோ 5000 வருஷம் முன்னாடி ஆழ்வார் பாடினது இன்னைக்கு நம்ம பாடிட்டு இருக்கோம். அதனால பல்லூழிக்கு தன் புகழ் ஏத்த அப்படின்னு இப்படி ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். எத்தனையோ ஊழி காலம் எம்பெருமாண்டி புகழ் ஏத்தும்படியாக இப்போ ஆழ்வாருக்கு அருள் செய்திருக்கிறான் அப்படின்னு. பல்லூழிக்கு தன் புகழேத்த தனக்கு அருள் செய்த மாயனை அப்படி தனக்கு அருள் செய்தவன் இந்த மாயன் ஆச்சரிய பூதனானவன். என்ன எவ்வளவு ஆச்சரியமானவன். அவனே பிரிந்து அவனே தவிக்க விட்டு அவனே உயிரை முடிக்கும்படியாக அந்த அளவு விசேஷ துக்கத்தை குடித்து அவனே உயிரை முடிக்க பண்ணி கடைசியில அவனே மறுபடியும் சரியான சஞ்ஞாம் பிரதிலப்யங்கிற மாதிரியாக அவனே அறிவை கொடுத்து அவனே பல்லூழிக்கு என் புகழ் ஏத்தும்படியாக
அதுவும் இன்பம் தலைப்பை இது ஏற்றும்படியாக, ரொம்ப சந்தோஷத்தோடு கூட ஏற்றுவதே பிரயோஜனம் அப்படிங்கும்படியாக, சந்தோஷத்தோடு ஏற்றும்படியாக செய்த மாயா எப்படிப்பட்ட ஆச்சரியமானவர். அப்போ பத்தாவது பாசுரத்துல எத்தனைக்கெத்தனை துக்கம் இருக்கோ, இவள் மாய்ந்து போனாள், இவள் முடிந்து போனாள் அப்படின்னு, அதுக்கு நேர் எதிராக இன்பம் தலைப்பெய்து, அதுக்கு நேர் எதிராக எம்பெருமான் என்ன பண்றான் கேட்டா, உடனே அவனுக்கு உயிரை கொடுத்து தன் புகழை காட்டி கொடுத்து, இதை பாடும்படி காட்டி கொடுத்து, இதை பாடுவதால் வரக்கூடிய இன்பம் அப்படியே நிறைந்து இருக்கும்படி காட்டி கொடுத்து, இப்படி பண்ணிட்டான். இப்படி பண்ணிட்டாங்கிறது அடுத்த திருவாய்மொழியிலே தெரிகிறது. அடுத்த திருவாய்மொழி உருகுமால் ஆரம்பம், ஆழ்வார் உருகக்கூடிய திருவாய்மொழி அது. ஏன்னா உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமின்றி அப்படின்னு சொல்லிட்டு உருகி 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 ஆழ்வார் அருளி செய்கிற பாசம் பின்னாடி வரப்போகுது. அந்த மாதிரி பண்ணினவன் கண்ணன்னா அவன் சாதாரணமானவனா? அவன் மாயன்தானே அப்படின்னு. அப்படி தனக்கு அருள் செய்த மாயனை தென்குருகூர் சடகோபன் சொல் ஆயிரத்துள் இவை. அப்படி தென்குருகூர் சடகோபன் அவனுடைய சொல் ஆயிரத்துள் இந்த பத்து, இவை அத்தியந்த விரக வேதனையை சொன்னவையான இந்த ஆழ்வாருடைய விரக வேதனையை மிகவும் அதிகமான நிலையிலே, மிகவும் ஆச்சரியமான நிலையிலே சொன்ன இந்த பத்து, அதுவும் பத்து இல்ல ஒன்பது பாட்டோடு கூடின ஒரு பாட்டுக்கும், ஜீவனத்தில் நசையோடே நோவுபட்ட ஒன்பது பாட்டுக்கும், ஜீவனத்தில் நசை எடுத்து நோவுபட்ட பத்தாம் பாட்டுக்கும், இங்கே இருந்துட்டே கண்ணன் அனுபவிக்கணும் அப்படின்னு உயிரை கையில பிடிச்சுன்னு கண்ணன் அனுபவிக்கணும்னு ஆசையோடு சொன்ன ஒன்பது பாட்டு, ஓனா உயிர் போகட்டும் அப்படின்னு உயிரை விட்டுட்டு சொன்ன பத்தாவது பாட்டு, இந்த பத்து பாட்டுக்கும் மூவுலகும் உருகுமே அப்படின்ற பிள்ளான்னு சொல்ற. பின்னையும் சிறேன சஞ்சாம் பிரதிரப்ப என்னும்படியாலே தாம் உளராய் மேல் அருளை செய்கிறார். தாம் உளராய்னா தான் இப்பதான் ஒரு திரும்பி வந்துட்டான்னு இருக்கான், உயிர் போனபின் திரும்பி வந்தவராக. அனுபவிதாக்களுக்கு நிரவதிக சுகாவகமாய் லோகமெல்லாம் நிறைந்த தன் புகழை சர்வகாலமும் ஏத்த வேணும்படி தனக்கு அருள் செய்த மாயன் தென்குருகூர் சடகோபன் சொல் ஆயிரத்துள். இத்திருவாய்மொழியில் சொன்ன வார்த்தையை அனுசந்திப்பார் என்படுவார்களோ என்கிறார். மூவுலகம் உருகுமே சொல்றாள், இந்த திருவாய்மொழியை அனுசந்திப்பார்கள் அவர்கள் மனசுல என்ன பாடுபடுவார்களோ. உண்மையிலே அவர்களும் இந்த பத்தாவது பாசுரத்திலே மூச்சு பயிற்சி இல்லாமல் ஆயிடுவார்கள். அப்புறம் இந்த பதினொன்றாவது பாசுரம் வரைச்ச மெதுவாக அவர்களும் சரி, ஆழ்வார் இருக்கார், பெருமாள் இருக்கார், எல்லாரும் இருக்கார். இப்படி எப்படியான்னா நம்மாழ்வார் திருவடி தோழல் வைபவம் அப்படின்னு ஒரு உற்சவம் நடக்கும் அத்தீன வருஷத்துல கடைசியில. அதுல ஆழ்வார் வந்து திருவடி தோழல் ஆன உடனே, திருவடி தோழல்னா பெருமாளுடைய திருவடியில ஆழ்வார் சேர்ந்துடுற. அப்ப பெருமாள் திருவடியில ஆழ்வார் சேர்த்து அப்படியே மூடிடுவான், துளசியால போட்டு மூடிடுவா, ஆழ்வாரு தெரிய மாட்டான் பெருமாளுடைய சேர்ந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி நின்னா மூடி விட்டுடுவான். அதாவது சூழ்ச்சியம் பணிமுகள் சொல்லி முனிய நான்முகனை சொல்லி ஆழ்வார் வந்து பெருமாளோட சேர்ந்துட்டார் அப்படின்னு அவர் திருவடியில வச்சு மொத்தமா சேர்த்து ஆழ்வாரே தெரிய மாட்டார், அந்த மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு கேட்டானா, ஒருத்தர் போய் பிரார்த்திப்பார், ஆழ்வாரை திருப்பி தாதி தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திப்பார். ஏன்னு கேட்டால் லோக க்ஷேமார்த்தமாக லோக உஜ்ஜீவனார்த்தமாக ஆழ்வாரை சாதி தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்க, அதுக்கப்புறம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து ஆழ்வாரை மறுபடியும் திருப்பி தருவார். அப்ப தர சாத்தி ஆழ்வார் மறுபடியும் ஏழை பண்ணி ஆழ்வாருக்கு மரியாதை பண்ணி அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி பண்ணி அதுக்கப்புறம் உயர்வார உயர் நலம் அப்படின்னு இந்த திருவாய்மொழியினுடைய முதல் பாசுரம் இருக்கும் இல்லையோ, அதை மறுபடியும் அதுக்கப்புறம் சேவிப்போம் உயர்வார உயர் நலத்திலிருந்து அப்படின்னு. அப்ப அந்த சமயத்துல பெரியவாளா இருக்கிறவா தான் சொல்லுவா, லோக க்ஷேமார்த்தமாக ஆழ்வாரை சாதித்தருள வேணும் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சேவை, அந்த சேவையானது. என்ன ஆழ்வார்லட்டா நமக்கு எதுவுமே கிடையாது, நம்ம பெருமாளே ஆழ்வாரை கூட்டுன்ற வேண்டாம், ஆழ்வாரை சாதித்தருள வேணும் அப்படின்னு சொல்ல அவர் ரொம்ப உருகிதான் பிரார்த்திப்பான். பிரார்த்திக்கோட மகான்கள் தானே, அதே பார்த்த வர எல்லாருமே மகான்கள் அண்ணா அண்ணா அழகா உருகி பிரார்த்திப்பார், அண்ணா சேவிச்சுட்டு உருகி பிரார்த்திப்பார்கள். உடனே ஆழ்வார் திருப்பி ஏற்படுத்திக்கிறார். அப்ப அதுக்கப்புறம் அந்த உயர்வார் உயர் நலம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணனின் சிறுத்தா முப்பத்து பாட்டும் சொல்லுவான், பத்து பாசனமும் அழகா நின்று அழகாக ஆழ்வாரை பத்தி பத்து பாட்டும் அனுசந்தானம் பண்ணுவார்கள். இது அத்தீன வருஷத்தை அந்த சாத்தனுடைய ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரியாக பெருமாள் நமக்காக ஆழ்வாரை திருப்பி கொடுத்திருக்கிற. இப்ப இந்த பாசுரத்துக்கு மூலகம் உருகுமேன்னு பெருமாள் கொடுத்த உடனே இப்ப உருகின மாதிரி ஆழ்வார் உருகக்கூடிய பாசனங்கள், உருகி அருளக்கூடிய பாசனம் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். இப்ப
ஸ்லோகம். பிராணத்வாதத்வாத் அபிச சுவீதத்வேன பவ்யத்வயோகாத் லக்ஷ்மீ வக்ஷஸ்கபாவாத் தகுகுல ஜனநாத் நீலரத்னாபமூர்த்யா கிருஷ்ணத்வாத் அப்ஜதிருத்வாத் பரமபதிதயா சேஸ்வரம் சம்சிரிதானாம் கூஜே தீமாஞ்சடாரிஹி ஸ்வகுணகரிம சம்ஸ்மாரகம் சர்வதரிசி. இன்னைக்கு பாசுரத்திலே கிருஷ்ணத்வாத் கிருஷ்ணனாக கண்ணன் நாமே குழறி கொன்றீர் அப்படின்னு, கண்ணன் நாமத்தையே சொல்லி 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 என்னை கொள்கிறீர்களே அப்படின்னு. இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டாம்னு சொன்ன நாமத்தை சொல்றோங்கன்னு மாத்திரம் இல்லை, ரொம்ப இருக்கிற நாமத்திலேயே ரொம்ப மோசமானது கண்ணன் நாமம் போல இருக்கு. ஏன்னா அந்த அளவு கொள்ளக்கூடியது அது. அதனால கண்ணன் நாமத்தையே ஏன் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு. கிருஷ்ணத்வாத்து அப்ஜதிருத்வாத்து பிள்ளான் சாய் தாமரை, தாமரை பூ போல மலர்ந்த தாமரை போல தடம் பெறும் தாமரை கண்ணன் அப்படின்னு, தடந்தாமரே மலர்ந்தாலுக்கும் கண் பெறும் கண்ணன், கண் பெறும்னா பெருங்கண், பெருங்கண்ணை உடைய கண்ணன் அப்படின்னு அர்த்தம். அப்ப தன்னுடைய அழகை காட்டி அவன் என்னை ஏற்கனவே அபகரித்து கொண்டான் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அபகரித்து என்னை பிரிந்து போய்விட்டான்னு சொல்றாரு இல்லையோ. அதனால அப்ஜதிருத்வாது தாமரை பூ போன்ற கண்ணை உடையவன் வடியாலே பரமபதி தையா, இதான் கடைசி பாசுரத்துல பரமபதி ஸ்ரீவைகுண்டபதியாக அவன் இருக்கிறபடியினாலே நம் வானநாடனோடு ஒன்றினோம் அப்படின்னு இருக்கிறபடினாலே பரமபத நிர்வாககனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கிட்ட நாம் என்ன ஆனாலும் கடைசியில சேர வேண்டிய இடம் அதுதானே. அதனால அதையும் காண்பிக்கும்படியாக இருக்கு. எம்பெருமான் இப்ப கொடுக்குற அனுபவங்கள்னா இருக்கட்டும், கடைசியில போய் சேர வேண்டிய இடம் அதுதானே. அப்போ அதுல ஆச்சரியமாக சேர்ந்த வைபவத்தை சொல்றபடினாலையும் இந்த இந்த திருவாய்மொழியில இன்னொரு செவள் முதல்ல சம்சிரிதானாம் ஸ்வகுண கரிம சம்ஸ்மாரகம், தன்னை ஆசித்தவர்களுக்கு தன்னுடைய குணப்பெருமையை நினைப்பு மூட்டுகிறவன் கண்ணன் அப்படின்னு. ஆசித்தவர்கள் யாரோ அவர்கள் கண்ணனுடைய குணங்களை எல்லாம் மறந்து, கண்ணனுடைய நாமங்களை எல்லாம் மறந்து, எல்லாத்தையும் மறந்து இருக்கணும்னு நினைச்சா கூட அப்படி மறந்து இருக்கும்படி பண்ணாமல் அவனுடைய குணப்பெருமைகளை நினைப்பு ஊட்டி கொண்டிருப்பான். அப்படி இல்லை முடிந்தே போனால் கூட அவரை விடாமல் மறுபடியும் அவர்களை உயிர்ப்பித்து அவர்களுக்கு தன் திருநாம பெருமையையும் தன்னுடைய குணப்பெருமையையும் நினைவுபடுத்துபவன் எம்பெருமான் அப்படின்னு அவர்கள் மறக்க முடியாதபடி. ஏன்னா ஆழ்வாரே இந்த முதல் பத்துல சொல்றாரு இல்லையோ, நான் மறக்கணும் நினைத்தா கூட மறப்பும் ஞானமும் யானொன்று நந்திலன் அப்படின்னு. செல்வநாரணன் என்ற சொல் கேட்டலும் மருகு கற்பனை நாடுவன் மாயமேன், அவனை மறந்து இருக்கலாம் அப்படின்னு ஆழ்வார் நினைச்சாரான். அப்ப பக்கத்துல எவனோ ஒருத்தன் செல்வநாரணா அப்படின்னு ஆனா அதை ஆழ்வார் கேட்டார். கேட்டவுடன் நினைவு வந்துருச்சு, செல்வநாரணன் என்ற சொல் கேட்டாலும் மல்கு கண் பணி, என்ன கண்ணில் ஜலம் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி ஆசிரியர்கள் விஷயத்துல எம்பெருமானை மறந்து இருக்கணும் நினைத்தா கூட அவனை மறந்து இருக்க முடியாதபடி எம்பெருமான் பண்ணி தன் குணங்களை நினைவூட்டுவான் பலபடியாலும் என்பதாக தீவான் சடாரிஹி அனுபவம் நிறைந்த ஆழ்வாரானவர் இந்த திருவாய்மொழியிலே இங்கே சாதிக்கிறார். இன்னொரு சேவலும் அப்படிங்கிற திருவாய்மொழியிலே சாதிக்கிறார். அடுத்ததிலே திருக்காட்கரை அனுபவம். உருகுமாள் நெஞ்சம் உயிரின் பரமன்றே, பெருகுமாள் வேட்கையும் என் செய்கேன் தொண்டனேன், திருவெல்லாம் காவிகமழ் திருக்காட்கரே, மருவிய மாயந்தன் மாயம் நினைதுரே. ஆழ்வாரும் பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.